அதே போல விதைத்துக் கொண்டே விளைந்தால் மரம் இல்லையே உரம். விதைத்துக் கொண்டிருப்பவன் மரமாவான், மரம் சாய்ந்து விட்டால் உரமாவான். அதுதான் தேசாமி இன்னைக்கு மறந்து விட்டார் என்று நினைக்கின்றோம். ஆனால் அவர் உரமாக இருக்கிறார். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இதயத்திலும் அவர் உரத்தை சக்தியை தூண்டிக்கொண்டே இருக்கிறார். யாரும் அவரை நிறுத்த முடியாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனித உரிமை போராளியை அழிக்கலாம் ஆனால் நிறுத்த முடியாது. சுவாமி சொன்னார், நான் சிறையில் இருந்தால் பாடிக்கொண்டே இருப்பேன், இந்த மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னார். என்னை கொண்டு விடுவீர்கள் ஆனால் என்னை தோற்கடிக்க முடியாது என்று சொன்னார். இந்த உலகம் அவரை தோல்வி காண செய்ய முடியாது. அதற்கெல்லாம் சான்றுகளாக இருப்பவர்கள் நீங்கள். இந்த கருத்து எப்பொழுதும் சென்று கொண்டே இருக்கும். ஏழைகளுக்காக நீங்கள் போராடி கொண்டே இருப்பீர்கள். ஏழைகளுடைய வேதனைகள் உங்களுடைய வேதனைகளாக மாறும். அவ்வாறு மாறும் பொழுது இந்த உலகமே சமமாக இருக்கும். இந்த உலகத்தில் சமதத்துவம் கிடைக்கும், சமத்துவம் உண்டாகும். அந்த வேதனையை காண பாடுபட்டவர் தான் சுவாமி. இன்னொன்று கூறுவார், வள்ளுவர் அவர்கள், குணமெனும் குன்றே நீண்டார் எண்ணி பணமே காத்தல் வருது. குணமெனும் குன்றே குணங்களால் நற்குணங்களால் சூழப்பட்டவர் தான் நமது ஸ்டான் சுவாமி. அவரிடம் இருந்தது நீதி, அன்பு, இரக்கம், மனித நேயம், மனிதாபிமானம். இன்னும் எவ்வளவு அழுத்திக் கொண்டே போகலாம். அந்த குணங்களை எல்லாம் கொண்டிருந்த அந்த மனிதர்களுடைய கோபத்தை யாராவது கிடைக்க முடியுமா? முடியவே முடியாது. அழித்து விட்டோம் என்று நினைத்துக் கொள்கிறோம். என் நண்பர்களே, என் அருமை தோழர்களே, ஆனால் அவருடைய கோபத்தை யாருமே கணிக்க முடியாது. அந்த கோபம் ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொருவரை தாக்கிக் கொண்டே இருக்கும். அநீதி செய்பவரை, ஊழல் செய்பவரை, மக்களுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றுபவரை, அந்த சட்டங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வோரை கண்டு இவருடைய கோபம் எப்பொழுதும் கலந்து கொண்டே இருக்கும். இந்த மனிதர் எனவே வள்ளுவர் பாதையில் இவர் வள்ளுவராகி விடுகிறார். வள்ளலார் பாதையில் இவர் வள்ளலாகி விடுகிறார். அதே போல செக்வேரா அவருடைய பாதையில் இவர் ஒரு போராளியாகி விடுகிறார். இவ்வாறு பார்க்கும் பொழுது ஸ்டான் சுவாமி அவர்கள் பன்முகம் கொண்டவர்களாக திகழ்கிறார்கள். எதை இவர் வைக்க வேண்டும் என்று எனக்கே தெரியவில்லை. ரொம்ப படித்தவர்கள், ரொம்ப கற்றவர்கள். சமுதாயத்தை பகுத்து பகுத்து ஆராய்ந்து ஆராய்ந்து அதை படித்து தன் உள்ளத்திலே தாக்கியவர்கள். மனிதர்கள் தோல்வியுற்றால், மனிதர்கள் அடிமைப்படுத்தப்பட்டால், அவர்களுக்கு தீங்கிழைக்கப்பட்டால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. துயர்வென்று தன்னெஞ்சு கசிகின்ற ஜீவன் உயர்வான அனைத்திற்கும் இதுதானே சாரம். உயர்வான அமுதான இது நின்று போனால் சமுதாயத்தின் உயிர் நின்று போகும் என்று ஒரு கவிஞன் பாடுகிறார். ஒவ்வொருவருடைய துயரை கண்டும் நாம் துடிக்கின்றோமே, அதுதான் உண்மையான மனிதாபிமானம் என்று இவர் நினைத்துக் கொண்டார். அதனால்தான் அன்பு கூறியவர்களே, இவர் வந்து தீவிரமாக போராடினார். நம்மை தன்னை பற்றி கவலைப்படவில்லை, எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். பற்றுக பத்தத்தான் பற்றினை அப்பற்றி பற்றுக பற்றிவிடாது முழுவதுமாக கருத்துக் கொண்டார். 7% ஒரு உல்லாசமானவராக இருந்தார். அவர் மக்களுக்காக தன்னையே துறந்து விட்டார். அவர்களோடு வாழ்ந்தார், அவர்களோடு உட்கார்ந்தார், அவர்களுடைய சாப்பாட்டை அவர் உண்டார், அவர்கள் குடிசையிலே அவர் தனியாக இருந்தார், அவருடைய சோகங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார். அது ஒரு போராட்டமாக, ஒரு நீர்வீழ்ச்சியாக, ஒரு ஒரு மூலமாக தூபம் சொல்வாங்க இல்லையா, அது அப்படியே மாறியது. அதுதான் ஸ்டான் சுவாமி. ஸ்டான் சுவாமியை நம்ம பார்க்கிற பொழுது சாதாரண பொழுது இவர் வித்தியாசமான பன்முகம் கொண்டவராக, பல பல குணங்கள் கொண்டவராக, ஒரு இடத்தில்
இறப்பு என்ன? இறப்பு இயற்கையானது. இறப்புன்னு இருந்தா இறப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இறப்பு பல வகையில் வரலாம். அது நோயினால் வரலாம், மூக்கினால் வரலாம், சொந்த சிக்கலாலும் ஒருவர் தற்கொலை செய்து விடலாம், போரில் இறக்கலாம், குற்றம் சாட்டப்பட்டு கொலை தண்டனை பெறலாம், இன்னும் வேண்டும் என்றே சதி செய்து அவர் கொல்லப்படலாம். எவ்வளவு விதமாக ஒருவர் கொல்லப்படுகிறார் பாருங்கள். எல்லா இறப்புகளையும் பெரிதாக நான் கொண்டாடுவதில்லை, ஒரு சிலருடைய இறப்புகளைத்தான் கொண்டாடுகின்றோம். அனிதா உன்னையே நினைத்துப்பா, சிந்தனை செய், உன்னுடைய எண்ணத்தை சுடத்துக்கு வீசுகள். ஏன் கடுமையாக இருக்கிறார்? ஏன் சித்திம்பத்தில் நீ ஈடுபடுகிறாய்? ஏன் கவல்களில் ஈடுபடுகிறாய் என்று பூன் நடுவே வெளிச்சத்தில் காட்டினார் சாக்ரடீஸ். அவர் குடும்பக்காரர், அவர் சதிவாளர், நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறார் என்று சொல்லி அவரை கொன்று விட்டார்கள். அரசியல் அவரை கொன்று விட்டது, மக்கள் அவரை உயிர்த்து வச்சிருக்கிறார்கள். அவர் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு சாக்ரடீஸ் மகானாக கொல்லப்படுகிறார். அவ்வாறே காந்தியடிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் இவ்வாறு மகத்துவமாக இன்று அவர் கருதப்படுகிறார். காரணம், நம் அனைவருடைய விடுதலைக்காக தன் உயிரை கொடுக்க அவர் தயங்கவில்லை. அவர் ஒற்றுமையின் சின்னமாக இன்றைக்கு கருதப்படுகிறார் என்ற அது மிகையாக. அவர்களும் நீங்களும் அவ்வாறே கொல்லப்பட்டார். ஆனால் இன்றைக்கு அவர் விடுதலையின் அறிகுறியாக இருக்கின்றார். இவர்களது இறப்பு பல்லாயிரம் பேருக்கு தூண்டுதலாக இருக்கின்றது. நம்மில் பல பிறந்தவர்களாக இருக்கிறோம், பிறந்து செத்துக் கொண்டிருக்கிறோம். உண்பது, குடிப்பது, இன்பம் காண்பது, சல்லாவிப்பது எல்லாம் வாழ்வை இலக்கில்லாத அம்பு போல மாற்றிவிடும். நாம் ஏதாவது குறிக்கோள் வைத்திருக்க வேண்டும், ஏதாவது இந்த உலகத்தில் ஒன்றை சாதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கற்றுக்கொண்டாவிட்டால் இலக்கில்லாமல் நாம் அன்பு செய்கிறோமோ அது துன்பத்துக்கு உண்டாக்கிவிடும். வெறுமனே சாப்பிட்டுக் கொண்டிருப்பவன் பிறருக்கு துன்பமாகவும் சோதனையாகவும் ஒரு பேடரின் சுவாமியை சுமையாகவும் இருப்பான். ஆனால் லட்சியவாதி இந்த உலகத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார். அப்படிப்பட்டவர் தான் ஸ்ரீ சுவாமி. இவர் வந்து இவர்கள் இந்த மாதிரி ஒன்று முடிந்து கொண்டிருப்பவர்கள் தடையின்றியே சென்று விடுவார்கள். இவர்களெல்லாம் திருடன் என்று அப்துல் ரஹ்மான் சொல்லுவார். தடையின்களை விட்டு செல்லாதவன் தான் ஒரு திருடன் தான். ஆபரணங்களை திருடிவிட்டு, காசுகள் எல்லாம் திருடிவிட்டு, அல்மாரா பீரோ எல்லாவற்றையும் உடைத்துவிட்டு தடையங்கள் இல்லாமலே ஓடிவிடுவார். அதே போல இந்த உலகத்தில் நன்மை செய்யாதவன் நிறைய சாப்பிட்டு விட்டு பிறருடைய பிறரை வஞ்சித்து அவர்களை ஏமாற்றி அந்த காசு எடுத்து சாப்பிட்டு விட்டு ஏப்பம் விட்டு இந்த உலகத்தில் இல்லாதவனாக மாறி அவன் போய்விடுவான். அப்படிப்பட்டவர்களில் ஒருவராக நீங்கள் இருக்காதீர்கள் என்று சொல்வதுதான் இன்றைய. அதனால சாந்த் சுவாமியுடைய அந்த வாழ்க்கையை நான் என்னதை பார்த்தேன் பாருங்க, ஒரு பெரிய ஜனநாயக நாடு என்பது அமைதியாக போராடி கொண்டிருந்த இந்த மனிதனை எடுத்து வந்து இவர் நாட்டுக்கு எதிராக போராடுகிறார், குழப்பம் உண்டாக்குகிறார், கலகம் உண்டாக்குகிறார், பயங்கரவாதியாக இருக்கிறார் என்று இவரை சிறை வைத்த அந்த சட்டத்தை இன்னைக்கு கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. இந்த கேள்விக்குள்ளாக்குவதை நீங்களும் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் இந்த சட்டத்தை பயன்படுத்தி ஜார்க்கண்ட் மாநிலத்தின் கோரைகான் என்று எடுத்த அங்கே குழப்பம் நிகழ்ந்த பொழுது அறிவு ஜீவிகளை நன்றாக படித்தவர்களை பேச திறந்து தெரிந்தவர்களை அவர்களை எல்லாம் நக்சலைட் என்றும் பயங்கரவாதிகள் என்றும் சிறைப்படுத்தி இன்றைக்கும் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள்.
செகுவேலா சொல்லும்பொழுது நீ கொண்ட கொள்கைக்காக ஒரு சிறிய அர்ப்பணிப்பாவது கொடுக்க வேண்டும். உன்னுடைய உயிரில் ஏதோ நீ தியாகப்படவில்லை என்றால் நீ இறக்கு உடையவன் அல்ல என்று சொல்லுவார். மிக ஆழமாக சொல்லுவார். ஏனென்றால் அவர் அப்படிப்பட்டவராக இருந்தார். நீ கொண்ட இலக்குக்காக குறைந்தபட்சம் உன்னுடைய உயிரை கூட கொடுக்க வேண்டும். அவ்வாறு உயிரை கொடுத்து லட்சியத்தின் தீபமாக இன்றைக்கு எரிந்து கொண்டிருக்கிறார். சிறையிலும் சிரித்துக் கொண்டிருந்தார். சிறையிலும் சிரிக்க முடியுமா? குண்டு பறவையாக இருந்தாலும் பாடிக்கொண்டிருக்க முடியுமா? அஞ்சா நஞ்சமுடையவராக 84 வயதிலும் இந்த வீரத்தையும் இந்த ஆற்றலையும் கொண்டு வாழ்ந்திருக்கிறார் என்றால் இவர் எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். பாரதியார் சொல்லுவார், தொண்டு செய்யும் அடிமைகளுக்கு சுதந்திரம் நினைவோடா. தொண்டு செய்ய நீ வந்துவிட்டால் சுதந்திரத்துக்காக போராடுகிறாயா அப்படின்னு பாரதியாரை பார்த்து வெள்ளக்காரன் பேசுற கேள்வியாக இருக்கிறது. இன்னைக்கு ஜனநாயகமான நம்ம மக்களை எல்லாம் பார்த்து ஒரு சில சட்டங்களை வைத்துக்கொண்டு ஒரு சில தமிழர் கேட்கிறார்கள், தொண்டு செய்யும் நீ சுதந்திரத்திற்காக நீ ஆசைப்படுகிறாயா? எப்பொழுதும் எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதை பாரதியார் எடுத்து காட்டுகிறார். இந்த கவிதையானது நம்முடைய தந்தைக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. அதற்கு அடுத்தாக இவர் ஒரு உண்மை போராடி இறப்பு மட்டும் இவர் பெரியதை காட்டவில்லை. வாழ்விலே ஒரு போராளியாக இருந்தார். அண்மைக்கார் இவரை கதகக்காரன் என்றும் நக்சலைட் என்றும் சதி செய்பவன் என்றும் தேச துரோகி என்றும் குற்றம் சாட்டப்பட்டு அநியாயமாக சிறைக்கு அடைக்கப்பட்ட இந்த தந்தை இன்றைக்கு ஒரு ஒப்பற்ற சிறந்த மனிதராக இருக்கிறார். ஒருமுறை வாழ்ந்து தலைமுறை வாழ்ந்த வித்தியாசமாக வாழ்ந்தவராக இருக்கிறார். சிறையில் அடைக்கப்பட்ட பிறகுதான் இவருடைய சிறப்பும் மதிப்பும் இவரை தேடி வந்தன. எனக்கு கூட 67 வயசானது யாருமே தெரியாது. இந்த 3 ஆண்டுகளாகத்தான் இவரை பற்றி தெரிய ஆரம்பித்திருக்கிறேன். அதுவும் முக்கியமாக இவர் சிறையில் அடைக்கப்பட்ட போதும் இவர் கிடைக்கப்பட்ட தீங்கு இவரை கேள்விப்பட்ட பொழுதும் இவர் அடைந்த மரணத்தை நினைத்து சோகப்பட்ட பொழுதுதான் இவரை படிக்க ஆரம்பித்தேன். அப்படிப்பட்டவர் அவருடைய இறப்பட்டால் நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். எல்லாரும் பிறப்பு நாளை கொண்டாடுவீர்கள். கேட்கலாம் வச்சு நீங்க கொண்டாடுவீர்கள், மாலை சூடுவீர்கள், அன்பளிப்பு கொடுப்பீர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று அந்த இறப்பை கொண்டாட முடிந்தது என்றால் அதை விட மேலான ஒரு பண்பு நமக்கு இருக்க முடியாது. சிறையில் அடைக்கப்பட்ட பிறகுதான் சிறப்பு மதிப்பும் இவரை கேட்டு வந்தன. அது வரைக்கும் ஆரவாரம் இல்லாமல் அமைதியான வாழ்வு வந்தார். அல்ல தொழிலுக்கு ஆனதாகவும் தேர்ந்ததாகவும் இருந்தார். வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து நடிப்பதற்காக பாடுபட்டார். அடுத்தது இவர் ஒரு நீதியின் பொருளாக புரளில்லாதவரின் பொருளாக புரளிலே மனிதம் விழிப்பதாக இவருடைய வாழ்க்கை இருந்தது. அநீதம் அல்ல திட்டது இவருடைய குரலில். எண்ணற்ற ஏழை மலைவாழ் மக்களுடைய உரிமை இவருடைய குரலில் ஒழித்துக் கொண்டே இருந்தது. லட்சிய பெருமகனார் தமிழ்நாட்டில் பிறந்து ஜார்க்கண்டில் அறப்போர் கொடுத்து மும்பையில் கொல்லப்பட்டவர்தான் சுவாமி. நீங்கள் நிஜமாக்க முடியுமா? இது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெருமை, நம்முடைய மண்ணுக்கு பெருமை. நம்முடைய மண் தந்த காற்றும் நம் மண் தந்த உரமும் நம் மண் தந்த அந்த சமத்துவமும் நீதியும் இந்த மனிதர் பிடித்து கொண்டே இருந்தது. இவரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு தமிழன் என்ற அந்த எழுச்சி அங்கே எழுகிறது. தமிழன் என்பவர் அறத்தை நேராக திறந்துபவர். நமக்கு உலக பொதுநூலாக மட்டுமல்ல தமிழர்களின் நன்னூலாக பைக்கலாக குரானாக அல்லது கீதையாக இருப்பது தமிழனுக்கு திருக்குறள். அந்த திருக்குறளிலே ஆண்டவரை பற்றி பேசுவதை விட அறத்தை பற்றி பேசுவதுதான் ஆட்சியாக இருக்கிறது. இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான் நன்மையம் செய்துவிட எங்கேயாவது சொல்லியிருந்தா திருவள்ளுவர் இன்றைக்கு 2010 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறார். அந்த நிலத்தில் வந்தவர்கள் அதனால அது இவரை பிடித்துக் கொண்டது. அதனால நல்லோரும் நடிந்தோரும் ஏழைகளும் படிப்போரும் இவர் பக்கம் உள்ளார்கள். ஏனெனில் காந்திய பாதையில் அறவழி நடந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள மலையா மக்களுக்காக குரல் கொடுத்தார். இதற்குதான் காரணம் இயேசு பிரானும் இவரில் ஏற்படுத்திய தாக்கம். அவரது போதனை மக்கள் மீது அவர் கொண்ட இரக்கம், மக்களுக்காக போராடி வாழ்ந்த மாண்பு, மக்களுக்காக மக்களின் நலனுக்காக இறந்த அவருடைய பெருமை இயேசு சிலை குழுவாக இவரையும் மாற்றியது. அப்படி என்றால் வாழ்க்கையிலே ஒரு திருப்பம், அந்த திருப்பம் அவருடைய உள்ளத்திலே ஒளி வீசியது. சமூகவியலை கற்றார்,
மக்களை பற்றி பகுப்பாய்வு செய்தார். ஏழைகள் பதைக்கப்படுவதையும் அவர்களது உழைப்பு அவர்களது உடல்கள் சூறையாடப்படுவதையும் இவர் கண்டு வேதனை அடைந்தார். யார்கள் மாநிலத்தில் வாழும் அதைவாழ் மக்கள் வறுமையில் அறியாமல் குழந்தார்கள், உரிமைகள் மறுக்கப்பட்டு கேவலமாக நடத்தப்பட்டார்கள், அவர்களுக்காக தன்னுடைய உயிரையே அவர் இருந்தார். இவருடைய வாழ்வே போராட்டமானது, போராட்டத்தை வாழ்வார். சுவாமியுடைய வாழ்வே போராட்டமானது, போராட்டமே வாழ்வானது. சம்பள உயர்வுக்காக சரியான உழைப்பு, நீதியான குடி இவைகள் கிடைக்க வேண்டும் என்று போராடி அந்த இளைஞர்களுக்கு உதவியாக இருந்தார். அவர்கள் போராடிய அந்த இளைஞர்களை சிறந்து அழைத்தார்கள். அவர்களுக்காக வாதாட எந்த வக்கீலும் வரவில்லை, எந்த நாயகமும் வரவில்லை. ஸ்டான் சுவாமி அவர்களுடைய கேஸ் எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக போராடினார். அவர்தான் மாமனிதர். ஏழைகள் என்று பாராமல், அவருக்கு யார் காசு கொடுக்கிறார்கள் அப்படின்னு பாராமல், அவர்கள் வாழ்ந்து வர வேண்டும் என்று வாழ்ந்தவர் தான் அதனால்தான் அந்த பொருளாதார வாழாமல் பிறருக்கென வாழ்கிற உண்மையாகவே உண்டாமல் உலகம். இந்த உலகம் இருக்கிறது எதற்காக என்றால், ஒருவன் வாழும் போது தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ தன்னுடைய உயிரையே கொடுக்கிறானே, அவன் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் வாழ்கிறது. இறுதியாக மீண்டும் மீண்டும் இவர் வருவார். இவர் தனது வாழ்வை பிறருக்காக அர்ப்பணித்தார், பிறர் மீது அக்கறை கொண்டார், அனைவரையும் சகோதர சகோதரிகளாக கருதினார். அந்த மறுவாழ் மக்கள் வந்து கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவர்கள் மனதில் வாழ்ந்து அவர்களுடைய பண்பாடுகளை படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் கல்வி வணங்குவார்கள், சூரியனை வணங்குவார்கள், மரங்களை வணங்குவார்கள், அவர்களுடைய காலங்கள் அடிக்கப்பட்டன. அதையெல்லாம் பார்த்து அவர்களுக்கு அதை எடுத்து சொன்னார், விழிப்புணர்வு உண்டாக்கினார். அவர் இன்றைக்கு ஒரு அருமையாக மாறிவிட்டார் சாமி. அதுதான் அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். அன்புடையார் எங்கூரிய குரங்கு என்று வள்ளுவரால் சொல்வார். அந்த வாக்கின்படி பிறருக்காக வாழ்ந்து வாழ்வில் பொருளுடன் வாழ்ந்த மகான் இவர். இவர் இறக்கவில்லை, மறைந்து போனார். ஆனால் மீண்டும் வருவார், மீண்டும் விழுவார் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் பெருமையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து வழிபடுகிறேன். நன்றி. மூலம் ஆக்கையிலே புலன் கொடுத்தாய், நிற்கதியாய் நின்றவரின் தனியாராய், பன்னாட்டு பெருவணிகள் முதலைகள் உள்நாட்டு நிலவளத்தை கொள்ளையிட முன் நின்று கடற்கண்ட இளையோரை பின் சென்று காத்தவரை சாமி. கேணிகள் ஆளுகின்ற ஒன்றியத்தில் போடிகள் சுருட்டிய வைர நீரோ ஓடிகள் தப்பிக்க வழி உண்டு, வாடியவும் முதை முதுமைக்கு பிழையுமில்லை. இருபுறை வெறுமான தமிழ் வேறு இடிந்து பெற்றதில் பருகாது. பீமகோலாதான் பேரை கேட்டு பதறுவதே, ஏமாற்று சனாதனங்கள் தகருவதே, பாமரும் ஒன்றிணைந்தால் சிதறுவதே, மாமன்றமும் செல்ல உதறுவதே. நாட்டு வளம் சுரண்டுதல் தவறில்லை, புலப்பெயர்ப்பு பண்ணுதல் தவறில்லை, மரம் வெட்டி காடழித்தல் தவறில்லை, சூழல் நலம் காத்தல் மட்டும் தவறாமோ, தனாதன கயமைகள் தவறில்லை, போலிய பிரசாதம் தவறில்லை, சாதிய கொடுமைகள் தவறில்லை, சபையில் பேசுகிறதல் தவறாமோ, தேசத்து பாதுகாப்பு சட்டத்திலே தேசத்து குடிகளுக்கோ காப்பிலே, தேசத்தான் கொடுமைகளால் பேரிடவே தேசத்தால் வெளிபுகுத்தி இருக்கின்றார். தொன்மதுரை நெரிசூழல் என்பதுவே தென்னரவின் முறை செய்யால் பெருமதியால் பொன்மன சாமியை சிதைத்துவிட்ட அன்னவருக்காய் ஆண்டவனை இறைஞ்சிடுவோம். தன்பாலம் தான் சுமந்து பலியான தற்பரணம் இயேசுபிரான் பரம்பை என்று தன்னளவே பாராத தோழருக்காய் தன் உறுதி வரை பணிந்தார் ஸ்டான்சாமி. ஆட்சிக்கு எதிராக இவர் செய்தார் சூழ்ச்சிதான் எழுதிடுதல் நகைப்பற்றோ, காட்சிக்கு எளியர் என்றார் ஏவனமோ, சாட்சியை அணி செய்த ஆணவமோ, எடுத்ததன் இலக்கில் இன்று விலகாது தொடுத்ததன் உரிமை போர் வெற்றிடவே, கொடும் சிறை அடைத்தாலும் உறுதியுடன் மடுத்தவாய் சொல் நம்மை பற்றிடத்தும், நீதிக்காய் மறுத்த இயேசு நாயகனின் சேர்த்தியை நமக்கெல்லாம் ஸ்டான்சாமி. வீதி என்றும் உரிமை என்றும் நற்செய்தி ஓதிடுவோம் ஸ்டான்சாமி. வாழியவே போராடும் உயிர் கிறிஸ்தவமே, பாரியிலே உயிர் கிறிஸ்தவமா, உறக்க சொன்ன சாமியையே முன்னே கொண்டு பின் செல்வோம். வாழ்க வாழ்க ஸ்டான்சாமி, வளர்ந்த நம்மி நபர்களுக்கு குரலற்றோரின் குரலாக நம் குரல் அவராய் ஒலிக்கட்டும்.
நெய்வேலுக்காகவும் வாசியின் இயக்குநருக்கான மனிதர்கள் சுற்றுச்சூழல் காத்திடுவதற்காக இயற்கையை காத்திடுவதற்காக இந்தியாவின் இயற்கையை காத்திடுவதற்காக சிறையில் 84 வேலையை இன்னங்களை மேற்கொண்டவர் சாமி சுவாமி. கத்தோலிக்க திருச்சபையில் மரபு இறந்து போனால் புதைப்பது மரபு, நவம்பர் 2 கல்லறை திறந்த நாளை நினைவு கூறுவது மரபு, மரபுகளை உதைக்க வேண்டும் என்பதற்காக இறந்து போன சைன் சுவாமியை புதைப்பதற்கு அனுமதிக்காமல் நிர்பந்தங்கள் பல கொடுத்து விதிகள் பல கொடுத்து திருப்பணியை நிறைவேற்றுவதற்கு பல தடங்களை விதித்து கெஞ்சி கூட்டாளி தந்தையுடைய உடலை வாங்கி திருப்பணியை நிறைவேற்றிய பிறகு எடுத்துக்கொண்டு போய் எரித்து சாம்பலாய் கொடுத்தார்கள். சிந்தித்து பாருங்கள், ஒரு நாட்டிலே ஒரு மனிதன் இறந்து போனால் அது இந்திய தேசத்தில் ஒரு மனிதன் இறந்து போனால் இந்திய பாரம்பரியப்படி அவருடைய மத சடங்கின்படி அடக்கம் செய்வதற்கு இந்த நாட்டிலே இந்த ஜனநாயக நாட்டிலே உரிமை மறுக்கப்பட்டுள்ளது. சேன்சாமியுடைய இறுதியிலே வார்த்தையிலே அப்படி ஒருவேளை ஜனநாயகத்தை காத்திருந்தால் ஆட்சியாளர் ஜனநாயகத்தை காத்திருந்தால் நீங்கள்